அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழிமுகம். இந்த புக்கை நான் படிக்கும் பொழுது, ஒருவேளை இது இயற்கை சம்பந்தப்பட்ட நூலாக தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இது இயற்கை சம்பந்தப்பட்ட நூல் அல்ல. இயற்கையோட இணைந்த மனித உறவுகளையும் மனித உணர்வுகளையும் பற்றிய ஒரு நூல் அப்படின்னு. இந்த புக் எழுதியிருப்பவர் ஆசிரியர் திரு பெருமாள் முருகன் அவர்கள். இந்த கதைக்களம் எதை நோக்கி பயணிக்குதுன்னா, ஒரு குடும்பம், ஒரு சின்ன குடும்பத்தை பற்றி தான் இந்த கதைக்களம் இருக்கு. அரசு ஊழியரா இருக்கிற அப்பா, இல்லத்தரசியான அம்மா, அவர்களுடைய ஒரு பையன். இந்த பையன் சின்னதுல இருந்து வளர்றான், 10வது படிக்க போறான். 10வது படிச்சு முடிச்ச உடனே 12வது இல்லையா, 12வது படிக்கும் போது என்ன இருக்கணும், அதுதான் லைஃப். அதை தாண்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுல நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்றைய படிப்பினை. அதே போலதான் அந்த பையனையும் ஒரு எந்த ஸ்கூல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், 500க்கு 500, 800க்கு 800, எந்த மார்க் எந்த ஸ்கூல்ல ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு இங்க அப்பா அம்மாக்கு ஏற்படுகிற ஒரு உளைச்சல், அங்க பையனுக்கு ஏற்படுற மன இறுக்கம், அதை தாண்டி அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது. சரி, 12th முடிச்சு வந்தாச்சு. நடுத்தர குடும்பங்கள்ல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும், ஒண்ணு என்ன, மெடிக்கல், இன்னொன்னு இன்ஜினியரிங் இல்லையா. அப்பா அம்மாவுடைய ஆப்ஷன் மருத்துவமா இருக்கு, பையனுடைய ஆப்ஷன் இன்ஜினியரிங்கா இருக்கு. இறுதியில பையன் தான் வின் பண்றாரு. சரி, இந்த இன்ஜினியரிங்கான இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசு இல்ல, அதையும் இவங்களும் அனுபவிக்கிறாங்க. மார்க் வருமா, நம்ம எடுத்த மார்க்குக்கு கோர்ஸ் கிடைக்குமா, நினைச்ச காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே சூழ்நிலைகளை இந்த கதையில் இருக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க. இந்த காலேஜ்கள்லாம் எப்படி மக்களை ஒரு பக்கம் பொருளாதார ரீதியா சுரண்டுறாங்க, இந்த காலேஜில் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன, மாணவர்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த கதைக்களம் நகர்ந்துட்டே இருக்கு. ஒரு வழியா இன்ஜினியரிங் காலேஜ்ல பையன் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு செல்போன் கேட்கிறார். ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு நார்மல் செல்போன் இருக்கு, இல்ல விலை உயர்ந்த செல்போன் எனக்கு வேணும், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வேணும் அப்படிங்கிறது. 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்படி ஆகக்கூடியது இல்ல. அப்பாவும் முதல்ல பொருளாதார ரீதியாக யோசிக்கிறாரு, ஆனாலும் பரவாயில்ல, பொருளாதார ரீதியாக என்னால சமாளிச்சுக்க முடியும். ஆனா இந்த அலைபேசி வாங்கி கொடுக்கறதுக்கான பயன் என்ன அப்படின்னு அவர் ஆராயும் பொழுது, அவருக்கு ஏற்படுற அந்த மன நெருக்கடி இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்றாரு, இந்த பையன் அதை எப்படி சமாளிக்கிறான், இறுதியில இந்த குடும்பமே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, அந்த பிரச்சனைகள்ல இருந்து இந்த குடும்பம் வெளியே வந்துதா, பையனுக்கு அப்பா இறுதியா செல்போன் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கறதுதான் ஆசிரியர் எடுத்துட்டு போயிருக்காரு. இங்க கதாபாத்திரங்களை பத்தி சொல்லணும். ஆசிரியர் இத வந்து ஒரு புனைவு கதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புனைவு கதை அப்படிங்கிறனால இந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்களுக்கு அவர் அசுரர்களுடைய பெயர்களை வச்சிருக்கார். அதிகாசுரர், மங்காசுரி அப்படின்னு பேர் வச்சிருக்கார். பெயர்கள் தான் வந்து அசுரர்களுடைய பெயர்களா இருக்கே தவிர, இந்த கதாபாத்திரங்களை ஒண்ணு கூட நம்மளால அந்த அசுரர்களுடைய ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா, அதனால நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இது அன்றாட நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. நம்ம ஒரு நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய தம்பியாகவோ, நம்ம எதிர் வீட்டுக்காரங்களாகவோ, பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ, நம்மளுடைய நண்பர் வீட்டுக்காரங்களாகவோ, ஏதோ ஒரு விதத்துல அது வந்து நம்மளைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற அளவுக்கே தான் இந்த கதாபாத்திரங்கள் இருக்கு. இந்த கதாபாத்திரங்களை தாண்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்கிற உறவு. இப்ப நம்ம வீட்டுலலாம் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு குட்டி பையனை எடுத்து உனக்கு யாருடா ஹீரோ அப்படின்னு கேட்டா, அந்த பையன் டக்குன்னு சொல்லுவான், எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லுவான். இதே அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் எல்லாம் போற வயசுல கேட்டு பாருங்களேன், எங்க அப்பா தான் எனக்கு வில்லனே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள இன்னும் இந்த நவீன சமுதாயம் அப்பா மகன் உறவுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற அந்த இறுக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இந்த
ஆல்ரெடி இந்த அப்பா அம்மா அப்பா மகனுக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கே பிரச்சனை இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா, இப்ப அலைபேசிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. சின்ன பிள்ளைங்க கிட்ட போனை கொடுக்கறதுக்கே நம்ம பயப்படுறோம். எந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணணும், எப்படி பிளாக் பண்ணணும், இதெல்லாம் கத்துட்டையும் என் பிள்ளை எதையும் தப்பி தவறி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்னா எப்படி நம்ம கேட்கறது, ஐயோ கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருந்தாவே, நைட்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தாவே, ஐயோ என்ன பார்த்துட்டு இருக்கானோ, ஏது பார்த்துட்டு இருக்கானோ. இன்னும் ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்கன்னா இன்னமும் அதிகமான கவலை இருக்கும் இல்லையா. அதை ரொம்ப அழகா அப்படியே நிதர்சனமா எடுத்துட்டு போயிருப்பார். இந்த இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை சொல்லலைனாலும் அதை அனுபவிக்கிறதனுடைய ஏக்கம், அதனுடைய தாக்கம் இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இப்போ லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது எல்லாரும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கான சூழ்நிலை எப்படி இருக்கு, லஞ்சம் எல்லாம் தான் கொடுக்குறான், நானும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற ஒரு மனநிலை நம்ம கிட்ட எல்லாம் புறையோடி போயிருக்குல்ல. அதேதான் ஆசிரியரும் சொல்றார், நம்மளுடைய இன்றைய சமுதாயத்தில் இருக்க மக்களுக்கு அது தப்பு குற்றம்னு தெரியும், ஆனா அந்த குற்றத்தை கூட உற்சாகமா செய்யறோம். அலைபேசிகள்ல நடு தண்டவாளத்துல நின்று செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் எடுக்கிறோம். ஒரு ஆபாசமான வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் அதை உற்சாகமா செய்யறோம். அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கு, அது குற்றம் தானே, ஆனா அந்த குற்றத்தை கூட உற்சாகமா செய்யறாங்க, அது எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நமக்கு ஒரு பக்கத்துல உணர்த்தி இருப்பார். பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது தான், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை வீட்டுல இருப்பவங்க கிட்டயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, நம்ம பிரயாணத்தின் மூலமாகவோ இல்ல ஒரு நல்ல புக்கு மூலமாகவோ நம்மளால தீர்த்துக்க முயற்சி பண்ணணும். அதை முயற்சிக்காம அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி மூழ்கி நம்மளைய சார்ந்தவர்களுக்கும் அதை பிரச்சனையாக ஏற்படுத்தி அவங்களை சங்கடப்படுத்த கூடாது. அதே இந்த கதாபாத்திரங்கள் எப்படி சமாளிக்குது அப்படின்றதையும் பழமையும் புதுமையும் ஒரு இடத்துல சேரணும். பழமை பழமையாகவே இருக்க முடியாது, புதுமை புதுமையாகவே இருக்க முடியாது. இந்த பழமையும் புதுமையும் என்னைக்கு ரெண்டு இடத்துலையும் சேருதோ அன்னைக்குதான் ஒரு புதியான விஷயம் தோன்றும் இல்லையா. அதே போல ஒரு கழிமுகம் இருக்கு அப்படின்னா அது ஆற்று நீரும் கடல் நீரும் சேருகின்ற இடம்தான் கழிமுகம்னு சொல்றாங்க. ஆற்று நீர் தித்திப்பா இருக்கும், கடல் நீர் உப்பா இருக்கும். இது ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு நல்ல தண்ணி இருக்கும், அந்த இடத்துல மீன்கள் எல்லாம் ரொம்ப நிறைய வளருமா, மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்த உலகமும் கூட நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான். நல்லதும் வரும் கெட்டதும் வரும், ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இறுதி. ஸோ நல்லதையும் கெட்டதையும் கரெக்டா எடுத்துக்கிட்டா கழிமுகம் மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட இறுதியான கருத்து. நீங்களும் இந்த புக்கை படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல புக்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.